நம்பிக்கையின் நங்கூரமாயிருந்து வழுவாமல் வழிநடத்தும் மூவரு கடவுளை மகிழ்வுடன் வழிபடுவோம். காலை வேளையிலே நம் நாதனை போற்றிடுவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவரே நாம் நம்பும் நம்பிக்கை. அவர் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஜபம் செய்வோம். அனைதினமும்
புத்தம்புது கிருபைகளினால் எங்களை அனுக்கிரகிக்கின்ற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த மகிழ்வான சிறப்பான ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்கின்ற வாய்ப்பினை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இல்லங்களிலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவரங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உம்மை போற்றி மாட்சிமைப்படுத்துகின்ற அனுக்கிரகத்தை தந்தீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவர், நாங்கள் வாழும் இடங்களிலேயே எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். உம்மது உயிர்த்தெழுந்த ஆற்றல் எங்கள் வாழ்விற்கு புதிய நம்பிக்கையை தருகின்றது என்பதை இந்த ஆராதனை வழியாக நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம் வார்த்தைகளை பெற்று எங்கள் வாழ்வை உமக்கு பிரியமான விதத்தில் அமைத்து கொள்ளவும் ஆண்டவரங்களுக்கு துணை செய்தல்லும். தொடக்கம் முதல் நிறைவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை சூழ்ந்து கொள்ளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. கம்பீரான் பொறுவனே தம்பமே தருவனே, வருத்தவிது குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத கரிசனம் அன்பான கரிசனம், நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கு வேதனை அதிநலமிகு புனதிரு திருவடி வருளே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. பாவியில் அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. ஆதிவோ லோலமே பாதுகாம் காலமே, தடிமைகள் படுதுய அவதிகள் மத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே.
വായിക്കുവാനായി തന്നിരിക്കുന്ന പഴയ നിയമ വേദഭാഗം രണ്ട് രാജാക്കന്മാർ നാലാം അധ്യായം വചനങ്ങൾ 27 മുതൽ 37 വരെ. രണ്ട് രാജാക്കന്മാർ നാലാം അധ്യായം വചനങ്ങൾ 27 മുതൽ 37 വരെ. അവൾ പർവ്വതത്തിൽ ദൈവപുരുഷൻ്റെ അടുക്കൽ എത്തിയപ്പോൾ അവൻ്റെ കാൽ പിടിച്ചു. ഗേഹസി അവളെ മാറ്റുവാൻ അടുത്ത് ചെന്നാറെ, ദൈവപുരുഷൻ അവളെ വിടുക, അവൾക്ക് വലിയ മനോവേദനയുണ്ട്, യഹോവ അത് എന്നെ അറിയിക്കാതെ മറച്ചിരിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു. ഞാൻ യജമാനനോട് ഒരു മകനെ ചോദിച്ചിരുന്നില്ലയോ, എന്നെ ചതിക്കരുതേ എന്ന് ഞാൻ പറഞ്ഞില്ലയോ എന്ന് അവൾ പറഞ്ഞു. ഉടനെ അവൻ ഗേഹസിയോട്, നീ അര കെട്ടി എൻ്റെ വടിയും കയ്യിൽ എടുത്തു പോക. നീ ആരെയെങ്കിലും കണ്ടാൽ വന്ദനം ചെയ്യരുത്, നിന്നെ വന്ദനം ചെയ്താൽ പ്രതിവന്ദനം പറയുകയും അരുത്, എൻ്റെ വടി ബാലൻ്റെ മുഖത്ത് വയ്ക്കണം എന്നു പറഞ്ഞു. എന്നാൽ ബാലൻ്റെ അമ്മ, യഹോവയാണ് നിൻ്റെ ജീവനാണ്, ഞാൻ നിന്നെ വിട്ടു പോകയില്ല എന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ അവൻ എഴുന്നേറ്റ് അവളോടുകൂടി പോയി. ഗേഹസി അവൾക്ക് മുമ്പായി ചെന്ന് വടി ബാലൻ്റെ മുഖത്ത് വച്ചു, എങ്കിലും ഒരു അനക്കമോ ഉണർച്ചയോ ഉണ്ടായില്ല. അതുകൊണ്ട് അവൻ അവനെ എതിരേൽപ്പാൻ മടങ്ങി വന്നു. ബാലൻ ഉണർന്നില്ല എന്ന് അറിയിച്ചു. എലിഷ വീട്ടിൽ വന്നപ്പോൾ തൻ്റെ കിടക്കമേൽ ബാലൻ മരിച്ചു കിടക്കുന്നത് കണ്ട് താനും ബാലനും മാത്രം അകത്ത് ഉണ്ടായിരിക്കെ അവൻ വാതിൽ അടച്ച് യഹോവയോട് പ്രാർത്ഥിച്ചു. പിന്നെ അവൻ കയറി ബാലന്മേൽ കിടന്നു. തൻ്റെ വായ് ബാലൻ്റെ വായ്മേലും തൻ്റെ കണ്ണ് അവൻ്റെ കണ്ണിന്മേലും തൻ്റെ ഉള്ളം കൈകൾ അവൻ്റെ ഉള്ളം കൈകൾ മേലും വച്ചു. അവൻ്റെ മേൽ കവിണ് കിടന്നപ്പോൾ ബാലൻ്റെ ദേഹത്തിന് ചൂടുപിടിച്ചു. അവൻ ഇറങ്ങി മുറിയിൽ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഒന്ന് നടന്നിട്ട് പിന്നെയും കയറി അവൻ്റെ മേൽ കവിണ് വീണു. അപ്പോൾ ബാലൻ 7 പ്രാവശ്യം തുമ്മി കണ്ണു തുറന്നു. അവൻ ഗേഹസിയെ വിളിച്ച് ശൂനോംകാരത്തിയെ വിളിക്ക എന്ന് കൽപ്പിച്ചു. അവൻ അവളെ വിളിച്ചു. അവൾ അവൻ്റെ അടുക്കൽ വന്നപ്പോൾ അവൻ, നിൻ്റെ മകനെ എടുത്തുകൊണ്ട് പോയിക്കൊള്ളുക എന്ന് പറഞ്ഞു. അവൾ അകത്ത് ചെന്ന് അവൻ്റെ കാൽക്കൽ സാഷ്ടാംഗമായി വീണ് നമസ്കരിച്ചു തൻ്റെ മകനെ എടുത്തുകൊണ്ട് പോയി. ഈ തിരുവചന സത്യങ്ങളാൽ ദൈവം നാം ഓരോരുത്തരെയും സമൃദ്ധിയായി അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. நந்தியின் சுவாசம் விசுவாசம், ஆனால் மனிதர்களுக்கு இன்று இல்லை, கத்தர் மேல் விசுவாசம். நாம் இன்று கத்தர் மேல் விசுவாசம் வைத்த ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை தான் கதையாக பார்க்கிறோம். விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளக்கியவர் தான் ஜான் முல்லர். அவர் அருமையான தேவ ஊழியர். அவர் கத்தருக்காக தான் வாழ்நாளில் செய்தது எல்லா காரியங்களும் அல்லாமல் விசுவாசத்தில் இப்படியெல்லாம் சாதிக்கலாம் என்று நடைமுறையில் காட்டியவர். அவர் அநேக அநாத இல்லங்களை வைத்து நடத்தியவர். அவர் மாதச்சம்பளம் ஒன்றும் கையில் பெறாமல் கத்தர் மேலுள்ள ஒரே விசுவாசத்தினால தான் இவை அனைத்தும் வழி நடத்தி வந்துள்ளார். அவர் ஒரு முறை தன் அநாத இல்லத்தில் நடந்த சம்பவத்தை கீழ்கண்டவாறு கூறினார். அது என்னவென்றால் உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு நாள் காலை உணவு அருந்தும் நேரம் வந்தபோது இங்கிலாந்தில் உள்ள எனது அநாத இல்லத்தில் சாப்பிட எதுவும் இல்லை, ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் என்று நினைத்தால் கையில் பணமும் இல்லை. அப்பொழுதுதான் அவளுடைய நண்பரின் மகள் வந்திருந்தாள். அவளை சாப்பிடும் அறைக்கு கூட்டி சென்று அங்கு என் தகப்பன் செய்ய போகிற காரியத்தை நீ பார் என்று சொல்லி அந்த அறையில் அமர வைத்தேன். அங்கு எல்லா தட்டுகளும் எல்லா டம்ளர்களும் காலியாக இருந்தனர். அங்கு எல்லாரையும் அமர செய்து எல்லா தலைகளையும் தாழ்த்தி, எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கும் உணவிற்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்தோம். ஆமீன் என்று சொல்வதற்கு முன்பாக கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அடடா, இது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறதே, யார் என்று போய் பார்த்தா அங்கு ரொட்டி செய்பவர் நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், எனக்கு ராவெல்லாம் தூக்கம் வரவில்லை, உங்களுக்கு காலை உணவு எதுவும் இல்லை என்று என் மனதில் தோன்றிட்டு, அதனால்தான் உங்களுக்காக காலையில் 2 மணிக்கு எழுந்து புதிதாக ரொட்டிகளை செய்து கொண்டு வந்தேன். இந்த ரொட்டிகளை நீங்கள் தேவிக்கு சாப்பிடுங்கள் என்று சொல்லி ஆ ரொட்டிகளை எல்லாம் அவர்களிடம் கொடுத்து அவர் சென்றாராம். அது முடித்த பின்பு மற்றொரு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது.
என்னடா இப்பதான் ஒரு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு போய் பார்த்தா கடவுள் நம்மளுக்கு உணவு தந்தாரு, இப்ப மற்றொரு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கறதே யார் என்று போய் பார்த்தாராம். அங்கு போய் பார்த்தா பால்காரன் நின்று கொண்டிருந்தார். அவரிடம் கேட்டார், நீங்கள் எதற்கு இந்த அநாத இல்லத்திற்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று. அவர் கூறினாராம், எனது வண்டி இந்த அநாத இல்லத்திற்கு முன்பாக உடைந்து போய்விட்டது. அது சரி செய்ய வேண்டும் என்றால் அந்த வண்டியில் உள்ள பால்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும். அதனால தான் உங்களிடம் கேட்க வந்தேன், என் வண்டியில் உள்ள பால்களை எல்லாம் எடுத்துக்கொள்வீர்களா என்று. அன்று காலை உணவு அருமையாக இருந்தது என்று ஜான் முனிவர் கூறினார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒன்றும் இல்லாத நேரத்தில் தேவன் மீது ஜான் முனிவர் கொண்ட விசுவாசத்தினால் அன்று தேவன் அங்குள்ளவைகளை எல்லாருக்கும் நிறைவாக போஷித்தார். இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வில் இவை தேவையானவைகளை தேவன் பூர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு காத்திருப்போம். தேவன் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு வந்தபொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு ஏறக்குறைய 2 மைல் தொலைவில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அவர்களின் சகோதரனை குறித்து ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிராக சென்றால் மரியாளோ வீட்டிலே அமர்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் உன் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனால் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் இப்பொழுதும் கூட உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிரோடு எழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் இறுதி நாளிலே அவனும் உயிரோடு எழுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் வாழ்வுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இறந்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னாலும் இரவாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை தனியாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். போதும் என்னாலும் எங்கேயும் என்னாவு என்ன
கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே, காணொளி வழியாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். உலகத்தின் பல நாடுகளிலே, சிறப்பாக நமது நாட்டிலே எண்ணற்ற மக்கள் கொரோனா எனப்படுகின்ற பெருந்தொற்று நோயினாலே பாதிக்கப்பெற்று உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான நேரத்திலே ஆண்டவரை நாம் வேண்டிக் கொள்வதும் அவர்களுடைய வாழ்விற்காக கரிசனை கொண்டு தொடர்ந்து மன்றாடுவதும் நம்முடைய கடமை. இவர்களுடைய சுகத்திற்காக, நல்வாழ்விற்காக பலவிதமான பணிகளிலே ஈடுபடுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆரோக்கிய பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் என்று ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் நம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவது நம்முடைய பொறுப்பாகும். ஆண்டவருடைய சமூகத்திலையும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இத்தகைய எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறவும் அத்தனை மக்களும் நல்ல சுகம் பெற்று மகிழ்வான வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகவும் ஆண்டவர் அருள் செய்யுமாறு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக தரப்பெற்ற செம்பொருள் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளல் உயிர்ப்பு என்பதாகும். இதற்காக தெரிந்து கொண்ட தியான வசனம் யோவான் 11:25 திருவசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரிடம் அதிக நம்பிக்கை வைத்திருந்த ஒரு போர் வீரன் இருந்தார். போர்க்களத்திலே ஒரு நாள் போரிட்டு கொண்டிருந்த போது எதிரி படை வீரர்கள் மேற்கொண்ட அந்த நேரத்தில் இந்த போர் வீரர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஓடோடி சென்ற போர் வீரர் ஒரு குகையில் சென்று மறைந்து கொண்டார். குகையின் உள்ளே சென்றவுடன் ஆண்டவரை நோக்கி ஜபித்தார். ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை, உம்மையே நான் நம்பியிருக்கிறேன், என்னை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜபித்து கண்ணை அவர் திறந்து பார்த்தபோது அந்த குகையின் வாயிலே ஒரு சிலந்தி பூச்சி வலை பின்னி கொண்டிருப்பதை பார்த்தார். அதை பார்த்ததும் அந்த போர் வீரர் ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, இந்த சின்ன சிலந்தி பூச்சி கட்டுகின்ற மென்மையான வலை எதிரியரிடமிருந்து என்னை பாதுகாக்குமோ என்று. அந்த நேரத்தில் எதிரிகளின் காலடி சத்தம் குகையை நெருங்கி கொண்டு வந்தது. மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊக்கமாக ஜெபித்தார். அந்த நேரத்தில் ஓர் எதிரி படை வீரர் இவ்வாறு கூறினார், இந்த குகையிலே சிலந்தி வலை பின்னி இருக்கிறது, எனவே இங்கே யாரும் இருக்க வாய்ப்பில்லை, உள்ளே சென்று தேடி நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று அவர்கள் திரும்பி சென்று விட்டனர். இதை கேட்டதும் நெகிழ்ச்சியடைந்த போர் வீரர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஆண்டவரே, இந்த சிறிய சிலந்தி பூச்சி கட்டிய மென்மையான வலை பெரிய கற்களால் கட்டப்பட்ட வலிமையான சுவரை விட அதிகமான பாதுகாவலை எனக்கு தந்தது என்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது நாம் எண்ணி பார்க்காத, நாம் நினைத்து பாராத உயர்ந்த செயல்களை ஆண்டவர் நம் வாழ்வில் செய்கின்றார். மாத்தாள், மரியாள், லாசரு என்ற அந்த குடும்பம் ஆண்டவரை நேசித்த குடும்பமாக இருந்தது. பெற்றோரில்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவர் அதிகம் நேசித்தார், பலமுறை சந்தித்தார். அந்த குடும்பத்தாரும் ஆண்டவரிடம் அதிக அன்பு வைத்திருந்தனர், அதிக நம்பிக்கையும் வைத்திருந்தனர். இந்த நேரத்தில் லாசரு சுகவீனம் அடைந்த போது ஆண்டவர் வர வேண்டும் என்ற நோக்கத்தில்
ஆண்டவருக்கு செய்தி அனுப்பினர். ஆண்டவரே, நீர் அதிகம் நேசிக்கின்ற உம் நண்பர் சுகவீனமாக இருக்கின்றான், நீர் விரைந்து வாரும் என்று. ஆண்டவர் வருவார், ஆண்டவர் வந்தால் சுகம் தருவார் என்பது அவர்கள் கொண்டிருந்த ஒரு நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய நம்பிக்கையையும் தாண்டி மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். மார்த்தாள் மரியா கொண்டிருந்த நம்பிக்கை எத்தகைய நம்பிக்கை என்பதை இந்த நாளிலே இரண்டு சிந்தனைகளின் அடிப்படையிலே நாம் தியானம் செய்யலாம். முதலாவதாக, அழுகையில் ஆறுதல் வழங்கிய நம்பிக்கை. அழுகையில் ஆறுதல் வழங்கிய நம்பிக்கை. யோவான் 11:21-22 மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்று கூறினார். மார்த்தாள் இரண்டு நம்பிக்கைகளை இங்கே வெளிப்படுத்துகின்றான். ஆண்டவரே, ஏற்கனவே என் சகோதரன் சுகவீனமாக இருந்தபோது நீர் வந்திருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று ஒரு நம்பிக்கையை ஆண்டவரிடம் அவர் வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, இப்போதும் நீர் கேட்டுக்கொண்டால் கடவுள் நிச்சயம் உமக்கு அருளி செய்வார் என்றும் அவர் தம்முடைய இன்னொரு நம்பிக்கையையும் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கின்றோம். மார்த்தாளும் மரியாளும் துயரம் மிகுந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். தாங்கள் அதிகம் நேசித்த தங்களுடைய தம்பி, கண்ணுக்கு கண்ணாக பேணி பாதுகாத்து வளர்த்த தம்பி திடீரென்று வியாதிப்பட்டு திடீரென்று இறந்து போன அந்த துயரம் அவர்களை அதிகம் ஆட்கொண்டது. ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் அவர்களால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்தில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவின் இல்லத்திற்கு செல்லுகின்றார். தூரத்திலே கண்ட உடனேயே மார்த்தாள் ஓடோடி சென்று தன்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்த ஏக்கத்தை அவர் கொட்டி தீர்க்கின்றார். ஆண்டவர் ஏற்கனவே வந்திருக்க மாட்டாரா? வந்திருந்தால் என்னுடைய தம்பி பிழைத்திருப்பானே என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் உள்ளத்திலே சிந்தித்து துயரம் அடைந்து கொண்டிருந்த அந்த மார்த்தாள் ஆண்டவரை பார்த்தவுடன் அந்த வார்த்தைகளை அப்படியே கொட்டி தீர்க்கின்றார். மரியாளும் அதே போன்றே 32 மார்த்தாளை போன்றே குறிப்பிடுகின்றார். ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று தன்னுடைய நம்பிக்கை ஆண்டவரிடம் இருப்பதை அவர்கள் அந்த துயரத்தின் மத்தியிலும் வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த சூழலை பார்த்த ஆண்டவர் அவர்களுடைய மனதில் இருந்த அந்த துயரத்தை மாற்றவும் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கவும், ஆறுதல் மட்டுமல்லாமல் அவர்கள் ஆனந்தம் பெறவும் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த ஆயத்தப்படுகின்றார். கல்லறையின் அருகாமையில் செல்லுகின்றார்கள். அங்கே துயரத்தோடு நின்று கொண்டிருந்த மார்த்தாள் மரியாள் மற்றும் அந்த ஊரார் இவர்களோடு இணைந்து ஆண்டவரும் துயரம் அடைகின்றார். ஆவியில் துயரம் அடைந்தார் என்று யோவான் அச்செய்தியாளர் எழுதுகின்றார். துயரப்படுகின்றவர்களோடு இணைந்து துயரப்படுகின்றவர் நம்முடைய ஆண்டவர். மரியாள் தன்னுடைய சகோதரனை நினைத்து கண்ணீர் விட்டார். மரியாளை பார்த்து ஆண்டவரும் கண்ணீர் விட்டார். 35 சொல்லுகின்றது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று. அழுபவரோடு அழுகின்ற ஆண்டவர். அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை பூரணமாகின்ற விதத்திலே, அவர்கள் ஆறுதல் அடைகின்ற விதத்திலையும் அவர்களுடைய துன்பத்தில் ஆண்டவர் பங்கு பெறுகின்றார். அந்த துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்ற விதத்தில் தொடர்ந்து
ஆண்டவர் அற்புதம் செய்கின்றார். 43 வசனத்திலே லாசருவே வெளியே வா என்று ஆண்டவர் அழைக்கின்றார். மரித்த லாசரு வெளியே வருகின்றார். அன்பானவர்களே, எத்தனை ஆச்சரியமான ஓர் அற்புதம்! ஆண்டவர் இந்த அற்புதத்தை ஒரு அடையாளமாக செய்து அநேக மக்கள் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள்ளவும், தங்களுடைய வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய உதவி உண்டு என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் வழிவகுத்தார் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ளுகின்றோம். நம்முடைய வாழ்விலும் நாம் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகின்றோம். நாம் எதிர்பாராமல் சந்திக்கின்ற இடுக்கங்கள், பலவிதமான பிரிவுகள், துயரங்கள் நம் உள்ளத்திலே மன அழுத்தங்களை ஏற்படுத்துகின்றன. நாளை என்ன நடக்கும் என்று தெரியாத வண்ணம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என் உடல்நிலை எப்படி இருக்கும்? நாளைக்கு என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? நாளைக்கு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேள்வி கேட்கின்ற விதத்திலே, அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாத விதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகின்றார். சங்கீதம் 46:1 சொல்லுகின்றது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று. ஆண்டவர் நம் வாழ்வில் அனுகூலமான துணையாக இருக்கின்றார். பல நேரங்களிலே நாம் அமைதி பெறுவதில்லை. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு தொடர்ந்து சுமை சுமக்கின்ற வாழ்வாகவே இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கவில்லை, ஆண்டவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைக்கவில்லை. மத்தேயு 11:28 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆண்டவர் அன்பாய் ஆறுதலாய் நம்மை பார்த்து கொடுக்கின்ற வாக்குறுதி இது. ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கை கொள்வோம். நம்முடைய வாழ்வு உயிர் பெறும். நம்மை சார்ந்திருக்கின்றவர்களுடைய வாழ்வும் உயிர் பெறும், நம்முடைய நம்பிக்கையும் உயிர் பெறும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. அழுகையில் ஆறுதல் வழங்கிய நம்பிக்கை. 2வதாக, நிலையில்லா வாழ்வில் நிலை வாழ்விற்கான நம்பிக்கை. நிலையில்லாத வாழ்வில் நிலை வாழ்விற்கான நம்பிக்கை. யோவான் 11:24 வசனத்திலே மாத்தாள் சொல்லுகின்றார், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று. உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று மாத்தாளுக்கு நம்பிக்கையின் வாக்கை கூறின உடனே மாத்தாள் சொல்லுகின்றான், உயிர்த்தெழுதலின் கடைசி நாளிலே அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்பதை நான் அறிகின்றேன் என்று. இது நிலை வாழ்வு பற்றிய ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை மாத்தாள் வெளிப்படுத்தியவுடன் ஆண்டவர் பதிலுக்கு பதில் இன்னும் நம்பிக்கையை கூடுதலாக மாத்தாளுக்கும் இந்த உலக மக்களுக்கும் வழங்குகின்றான். என்ன நம்பிக்கை என்றால், 25:26 ஆகிய வசனங்களிலே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று நிலை வாழ்வு பற்றிய ஓர் புதிய நம்பிக்கையை ஆண்டவர் இங்கே வழங்குவதை நாம் பார்க்கிறோம். மாத்தாள் நிலை வாழ்வு பற்றிய தன்னிடத்திலிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திய போது ஆண்டவர் ஒரு உயர்வான சிறப்பான நம்பிக்கையின் வாக்குறுதியை உலகிற்கே வழங்குவதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிறக்கும் அனைவருக்கும் இறப்பு உண்டு என்பது நிலையில்லாத உலகை அடையாளம் காட்டுகின்றது. கிறிஸ்துவை நம்பும் அனைவருக்கும் உயிர்ப்பு உண்டு என்பது நிலை வாழ்வை
அடையாளப்படுத்துகிறது. இந்த நிலை வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் பாவத்தினால் நாம் நிலை தடுமாறாமல் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற தீமையான இச்சைகளிலே நாம் நிலை தடுமாறிவிட்டோம் என்றால் நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கின்ற இந்த சூழ்நிலையிலும் ஆன்மீகம் சார்ந்த ஓர் செய்தியை மார்த்தாள் மரியாள் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல உலகிற்கு வழங்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வில்லியம் பார்க்லே என்ற திருமறை அறிஞர் இந்த வசனங்களை விளக்குகின்ற போது இந்த நம்பிக்கை ஆன்மீகம் சார்ந்த ஓர் நம்பிக்கை என்று சொல்லுகின்றார். பாவத்திலே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் பாவத்திலே மரித்து கொண்டிருக்கின்றார். இந்த மரணமும் கொடுமையான மரணம். உடலளவில் மரித்த ஒருவரை எழுப்புவதற்கு எவ்வளவு கடவுளுடைய ஆற்றல் தேவையோ அதே போன்று ஆன்மீக அளவில் பாவத்தினாலே ஒருவர் மரித்து கொண்டிருந்தால் அந்த மனிதரை உயிர்ப்பிப்பதற்கும் அன்றுடைய ஆற்றல் தேவை என்பதை அவர் சிறப்பாக குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களை, பாவத்தால் நாம் நிலை தடுமாறுகின்ற போது நிலை வாழ்வை பெறுகின்ற வாய்ப்பை இழந்து போய்விடுகிறோம். பாவத்திலே நாம் வாழ்கின்ற போது மரித்து போன ஒரு வாழ்வு வாழ்கின்றோம். நம்முடைய ஆன்மா மரித்து விடுகின்றது. இதைத்தான் லூக்கா 15:24 இளைய மகன் ஓமையிலே நாம் பார்க்கின்றோம். தந்தை சொல்லுகின்றான், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று. என்னுடைய மகன் பாவம் செய்து சிற்றின்பங்களிலே உழன்று ஆன்மீக வாழ்க்கையில் மரித்து போனான். ஆனால் இப்போதோ மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறான். அவனுடைய வாழ்வு புத்துயிர் பெற்றிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு கூறுகின்றார். இந்த நாளிலே நமக்கு நிருப பாடமாக தரப்பட்ட பகுதி அப்போஸ்தலர் 26:12-23 உள்ள வசனங்களாகும். அந்த பகுதியிலே பவுலடியான் தான் எப்படி மீண்டும் உயிர் பெற்றேன் என்பதை குறிப்பிடுகின்றார். பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து கொண்டிருந்த தம்மை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்தித்து தம்மை உயிர்ப்பித்தார் என்று குறிப்பிடுகின்றார். தாம் பெற்ற அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை ஏனைய திருச்சபை மக்களுக்கும் அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள் என்று கூறுகின்றார். எபேசியர் 2:5 பாவத்திற்கு நீங்கள் பாவத்தில் நீங்கள் மரித்திருக்கின்றீர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயிர் பெற வேண்டும் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை, பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம் வாழ்வு ஒரு உயிரற்ற வாழ்வாகவே அமையும். இந்த வாழ்வு உயிர்ப்பிக்கப்பட ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை நம்புதல் என்பது அவரை உறுதியாக பற்றி கொள்ளுதல் என்று சொல்லலாம். அவரை முழுமையாக சார்ந்து கொள்ளுதல் என்று நாம் குறிப்பிடலாம். தீமையான இந்த உலகை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய உதவி நிச்சயம் தேவை. வில்லியம் பார்க்லே என்ற திருமறை அறிஞர் இஷி என்ற ஒரு மனிதரை பற்றிய செய்தியை தன்னுடைய விளக்க உரையிலே குறிப்பிடுகின்றார். இந்த இஷி என்பவர் பலரை கொன்ற கொடூரமான மனிதர். தன்னுடைய வாழ்க்கையின் குறுக்காக யார் வந்தாலும் அவர்களை ஈவு இரக்கமின்றி கொன்று விடுகின்ற கொடூரமான மனமுடையவர்தான் இந்த இஷி. இந்த இஷி சிறையில் அடைக்கப்பட்டார். கனடா நாட்டை சார்ந்த 2 பெண்மணிகள் இந்த மனிதருக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று அவரை சந்தித்தனர். ஆனால் அவரோடு பேச முடியவில்லை. கூண்டில் அடைபட்ட மிருகத்தை போன்று அவர் வெறித்த பார்வையோடு அவர்களை பார்த்தார். அவரோடு பேச முடியாது என்ற நிலையிலே திருமறையை வைத்துவிட்டு இந்த 2 பெண்மணிகளும் வந்துவிட்டனர்.
அந்த திருமறையை இந்த இஷி படிக்க ஆரம்பித்தான். படிக்க தொடங்கியவன் திருமறையை கீழே வைக்கவே இல்லை. லூக்கா 1 அதிகாரத்தை தொடங்கிய அந்த இஷி தொடர்ந்து படித்து கொண்டே வந்தார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அந்த பகுதி வந்தது. அப்போது அவருடைய உள்ளம் மிகவும் இலகிக்கொண்டே இருந்தது. அதிலும் குறிப்பாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை படித்தவுடன் 5 இன்ச் ஆணி தன்னுடைய இதயத்தில் குத்தியதை போன்ற உணர்வை பெற்றதாக அவர் குறிப்பிடுகின்றார். இது ஆண்டவருடைய அன்பா, ஆண்டவருடைய மனதுருக்கமா என்பது தெரியவில்லை. ஆனால் என்னுடைய உள்ளம் உடைந்தது, என்னுடைய கல்மனம் உடைந்து இலகிய மனமாக மாறியது, நான் மீண்டும் உயிர் பெற்றேன் என்று இஷி தன்னுடைய திருமறை படித்த அனுபவத்தை குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களை, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவங்களோடு நாம் போராடி கொண்டிருந்தோம் என்றால், பாவங்களிலே அடிமைப்பட்டு கிடந்தோம் என்றால், நம் வாழ்வையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம், அவரை முழுமையாக சார்ந்து கொள்வோம், ஆண்டவர் நிச்சயம் நம் வாழ்வை உயிர்ப்பிப்பார். லாசருவை உயிர்ப்பித்த அந்த நிகழ்வில் ஆண்டவர் தம்மை உயிர்த்தெழச் செய்கின்றவராக உலகிற்கு அடையாளப்படுத்துகின்றார். ஆன்மீக அளவிலே மரித்தவர்களும் ஆண்டவருடைய அருளால் உயிர்த்தெழுகின்றார்கள், நிலை வாழ்வை பெறுகின்றார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியையும் இந்த நிகழ்வு நமக்கு தருகின்றது. அன்பானவர்களை, கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது உள்ளத்தளவில் நாம் உடைந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றி அழுகையை ஆறுதலாக மாற்றி அழுகையில் ஆறுதலை வழங்கி நம் வாழ்வை ஆற்றுவான், தேற்றுவான். நிலை வாழ்விற்கான நம்பிக்கையை நமக்கு தந்து நம் வாழ்வை உயிர்த்தெழச் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உயர்ந்த அனுபவத்தை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். பசித்த ஆத்தும
மாற்றுவேன். ஜபம் செய்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கலங்கி நின்ற மக்களை அன்போடு அழைத்து ஆறுதலையும் நம்பிக்கையும் வழங்கின அன்பின் ஆண்டவரே, உம் திரு சமூகத்தை இந்த நாளிலும் நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உலகத்திலே நிலவுகின்ற கொடூரமான சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றேன். கொரோனா பெருந்தொற்று நோயினாலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்ற ஏக்கத்தோடு, வேதனையோடு, மரணத்தோடு போராடுகின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரே, ஆண்டவர் உம் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். துயருகின்ற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் உம்முடைய அன்பை தந்து உம்முடைய கிருபையினால் ஆட்கொண்டு உம்முடைய சுகமளிக்கின்ற ஆற்றலினாலே பலப்படுத்தி நல்ல விடுதலையை வழங்கிடல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேதனையோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு மது பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தங்களுடைய கொடூரமான சூழ்நிலைகளை நினைத்து உள்ளம் உடைந்து துயரத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு மது பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்து வாழ்விலை நல்ல விடுதலை கட்டளையிட்டல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த கடினமான இக்கட்டான சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றப்போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அத்தனை குடும்பங்களிலும் ஆண்டவருடைய சமாதானம் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, சின்ன குழந்தைகளை ஆண்டவர் கரங்களிலேந்தி அரவணைத்து ஆசீர்வதியும். பிள்ளைகள் நல்ல முறையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வாங்க துணை செய்தரலும். ஆண்டவரே, சிறுவர் சிறுமைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். உம் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரும் கிருபையை தந்து உம் இரக்கத்தினாலே ஒவ்வொருவரையும் தாங்கி ஆதரித்து வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இல்லங்களிலே இருக்கின்ற இந்த நாட்களிலே அன்பு பிள்ளைகள் நல்ல முறையிலே தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுகின்ற நல்ல சிந்தையை தாரும். ஊடகங்களுக்கு அடிமைப்பட்டு விடாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப தம்பி தங்கையரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியும் ஆசீர்வாதமானதாக அமையட்டும். நல்ல ஞானம் தந்து உம் பிள்ளைகளை வழிநடத்தும். ஆண்டவரே, படிப்பை நிறைவு செய்து வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வேலைகளை பெற்று உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற அனுபவத்தை ஆண்டவர் தந்தரலும். ஆண்டவரே, பெற்றோராக பிள்ளைகளுடைய வாழ்விற்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான வேலைகளை செய்து தொழில்களை நடப்பித்து தங்களுடைய குடும்பங்களை நடத்துகின்ற ஒவ்வொரு மது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் சாமி. அவர்களுடைய வாழ்வின் முயற்சிகளை ஆண்டவர் வாய்க்கு பண்ணும். உம்முடைய கிருபையினால் ஆட்கொண்டு வழிநடத்தும். ஆண்டவரே, பணியிடங்களிலே நல்ல ஊதியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில்களும் நல்ல முறையிலே வளரவும் போதுமான வருமானத்தை அத்தனை மக்களும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் துணை செய்தரலும். ஆண்டவரே, முதிர் வயது பெற்றோருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலே தாங்கி ஆதரித்து பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலும் பலவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கான நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய கிருபையினாலே தாங்கிக் கொள்ளும். சுகீனமாக இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் சுகம் தந்து காத்து கொள்ளும். ஆண்டவரே, அனைவருடைய வாழ்விலும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின்
ஊழியங்களிலே இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொருவருக்கான் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும் சாமி, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் தந்து ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயம் பேராயத்தை வழிநடத்துகின்ற பேராயர் மற்றும் அத்தனை திருச்சபைகளின் போதகர்கள் ஒவ்வொருவருடைய ஊழியத்திற்கான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும் சாமி. ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகளிலே நடைபெற்று வருகின்ற எல்லா திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய ஆசிகளை அனைவரும் சொந்தமாக்கவும் ஆண்டவர் துணை செய்தரலும். எங்கள் நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும் சாமி. நல்ல ஆட்சியை தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தரலும். இந்த நாளிலும் எங்களுடைய மாநிலத்தின் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற போது ஆண்டுடைய கிருபை உடனிருக்கட்டும் சாமி. நல்ல முறையிலே வாக்கு எண்ணிக்கை நடைபெறவும் உமக்கு பிரியமானவர்கள் தொடர்ந்து ஆட்சியிலே அமரவும் ஆண்டவர் அருள் செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாட்டின் அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அகில உலக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தெய்வீக கிருபை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உடன் இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்த திருவசனங்களை உள்ளத்திலே நினைத்து பார்க்கின்றோம். உம்மில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளவும் உம் பெயரில் உள்ள நம்பிக்கையின் விளைவாக எங்கள் வாழ்வை மகிழ்வாக சமாதானமாக அமைத்து கொள்ளவும் ஆண்டவர் துணை செய்தலும். இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். பாக்கியம் குயவன் நீர்தாமே களிமண்ணானே உம் சித்தம் போல ஆக்கும் என்னை ஒப்புவித்தேனே பூரணமா. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் நின்று நிலவனவாக.